Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகாய் எதனுடன் சாப்பிட எந்த நோய்கள் தீரும் அதை பற்றி பார்ப்போம். சிலருக்கு தலையில் முடி உதிர்ந்து வழுக்கை போலாகி விடும். இதை மயிர் புழுவெட்டு என்பார்கள். இதற்கு மிளகு தூள், வெங்காயம், உப்பு மூன்றையும் அரைத்து மயிர் புழுவெட்டு உள்ள இடத்தில் தேய்த்து வர முடி முளைக்கும். மிளகு எல்லாவித விஷயங்களுக்கும் ஒரு சிறந்த முறிவாக பயன்படுகிறது. ஒரு கைப்பிடி அருகம்புள்ளையும் 10 மிளகையும் நெய்யை இடித்து கஷாயமிட்டு அருந்தி வந்தால் சகல விஷ கடிகளும் முறியும். மிளகு தூளை தேன் கலந்து சாப்பிட்டால் வறட்டு இருமல் உடனே நிற்கும். தேனுக்கு பதில் பனம் கருக்கண்டும் சேர்த்து கொள்ளலாம். சாதாரண ஜலதோஷத்திற்கும் காய்ச்சலுக்கும் நன்கு காய்ச்சிய பாலில் ஒரு சிட்டிகை மிளகு பொடியும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் கலந்து இரவில் ஒரு வேளை அருந்தி வர நல்ல பலன் தரும். 10 துளசி இலைகளுடன் 5 மிளகை சேர்த்து 200 மில்லி நீர் விட்டு கொதிக்க வைத்து குடித்து வந்தால் கோழை கட்டுதல் நீங்கும். முகப்பருக்களால் அவதிப்படுபவர்கள் சந்தனம், ஜாதிக்காயுடன் மிளகு சேர்த்து அரைத்து பருக்களின் மீது பற்று போட்டு வந்தால் நாளடைவில் உதிர்ந்துவிடும். மார்பக புற்றுநோய் மற்றும் கேன்சர் கட்டிகள் வளர்ச்சியை தடுப்பது மிளகு. மிளகுடன் மஞ்சள் சேர்த்தால் புற்றுநோய் எதிர்ப்பு பலன்கள் அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளது. பல்வலி, சொத்தை பல், ஈறுவலி, ஈறுகளில் ரத்தம் வடிதல், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு மிளகு தூளும் உப்பு தூளும் சேர்த்து பல் துளைக்கினால் பலன் கிடைக்கும். அதிகமாக சளி தொல்லைகள் உள்ளவர்கள் மிளகை நெய்யில் வறுத்து பொடி செய்து அதை தினம் அரை ஸ்பூன் 3 வேளை சாப்பிட்டு வர குணமாகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.